ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீட்லேயே செய்யக்கூடிய பஞ்சகவ்ய தூப் ஸ்டிக்ஸ், அதாவது இன்ஸ்டன்ட் சாம்பிராணி எப்படி செய்யறதுன்னு உங்க எல்லாருக்கும் காட்டியிருக்கேன். அதுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, எல்லோ ரோஸ் ரெட் ரோஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் இப்படி சன் ட்ரை பண்ணி முறு முறுன்னு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது புதுசாக வாங்கி காய வச்சிருக்கேன். ஆல்ரெடி சாமிக்கு போட்ட பூவை சாம்பிராணி செய்ய பயன்படுத்தக்கூடாது. பஞ்சகவ்ய விளக்கு இதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் வாங்கி ஏற்றிருக்கேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏன்னா அது வந்து எரியவே எரியாது, ரொம்ப நமுத்து போன மாதிரியே இருக்கும். என்ன தான் வெயிலில் காய வச்சு ஏற்றினாலும் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணி செய்கிறாங்கன்னு தெரியும். ஸோ நாமளும் வீட்டில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பண்ணது தான் இது. எனக்கு அவுட்புட் நல்லா வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். அதை தான் இப்போ வந்து நான் காட்டியிருக்கேன். முதல்ல இந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜார்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஒரு கொரகொரப்பாக வர்றது அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடராக அரைச்சாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சோம் அப்படின்னா நம்ம தூப் ஸ்டிக்ஸ் கடையில் கிடைக்கிற மாதிரியே அப்பியரன்ஸில் இருக்கும். இந்த பதத்துக்கு அரைச்சா போதும். இப்போ நான் என்கிட்ட இருந்த ரோசஸ் எல்லாத்தையுமே ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சி ஒரு பவுலில் வந்து சேர்த்துட்டேன். பஞ்சகவ்ய விளக்கு நாம் வீட்டில் ஏற்றுறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கோமாதாவுடைய பால், தயிர், சாணம், அதுக்கப்புறமா வந்து கோமியம், நெய், இதெல்லாமே மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாக விளங்கக்கூடிய பொருட்கள். இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம வந்து சாம்பிராணியோ இல்லை விளக்கோ பண்ணி நம்ம வீட்டில் வந்து ஏற்றிட்டு வரும்போது தாயாருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போது இதில் மூணே பொருட்கள் தான் சேர்க்க போகிறோம். முதலாவதாக வந்து குங்கிலியம். குங்கிலியம் வந்து வெண்கடுகு செய்கிற வேலையை இது செய்யும். நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து கண் திருஷ்டி எல்லாத்தையும் வந்து போக்கக்கூடியது. இதை அப்படியே ஜாரில் சேர்க்க வேணாமே அப்படின்னு நான் லைட்டாக அதை தட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். பஞ்சகவ்யத்தில் விளக்கு செஞ்சால் கூட நாம் வந்து செவ்வாய் வெளியில் தான் ஏற்றுவோம். பட் இப்படி சாம்பிராணி பண்ணுறதுனால நாம் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் சாம்பிராணி தூபம் போடுவோம் இல்லையா, அப்போ நம்ம வீட்டுக்கு போட்டு காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா சாம்பிராணி. சாம்பிராணி வந்து நிறைய கலப்படம் வருது, ஸோ இந்த மாதிரி கட்டி சாம்பிராணி கேட்டு வாங்கிக்கோங்க. சாம்பிராணி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஸோ நான் டேபிள் மேலே வச்சு தட்ட முடியாதுன்னு வெளியே படிக்கட்டில் வச்சு தட்டி கொண்டு வந்துட்டேன். இந்த பொருட்கள்லாம் நான் எவ்வளோ எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா 50 குங்கிலியம், 50 சாம்பிராணி தான் சேர்த்துருந்தேன். நான் வாங்கியிருந்தது எல்லாமே 100 கிராம் அளவு, அதிலிருந்து பாதி பாதி தான் நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக கற்பூரம். கற்பூரம் வந்து 25 கிராம்ஸ் பேக்கெட் வந்து நான் வாங்கியிருந்தேன், அதில் ஒரு 10-15 கிராம்ஸ் மட்டும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது மூணையும் நான் நல்லா நைஸாக பொடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். கற்பூரம் சேர்த்தனால கொஞ்சம் கட்டிப்பட்டிருக்கு, அது வந்து நம்ம கையால் பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா சரியாயிடும். இதோட நான் பசுவுடைய சாணம் வந்து சேர்த்துருக்கேன். சாணத்தில் நிறைய வைக்கோல் அதெல்லாம் சம்டைம்ஸ் இருக்கும், அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பசு நெய்யும், கொஞ்சம் போல் பால், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பசு தயிர் வந்து நான் சேர்த்துருக்கேன், அதோட கொஞ்சம் போல் கோமியம். இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து ஸ்பூனாக வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அது வந்து எனக்கு சரிப்பட்டு ஆகலை. சரின்னு நான் ஸ்பூனை எடுத்து போட்டுட்டு கையிலேயே வந்து பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இதில் ரொம்ப கெட்டியாக இருக்குது, பிசைய முடியல அப்படின்னா கொஞ்சம் போன தண்ணி கூட தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து ஒரு ஷேப் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். உருட்டினா உருண்டையாக வந்து வர மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் சாம்பிராணி வந்து செய்யும்போது உதிர்ந்து வராது. அப்புறம் நான் இதில் வாசனைக்காக கொஞ்சோண்டு தசங்க பொடி வந்து சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். தசங்கம் சேர்த்ததுக்கப்புறமா சாம்பிராணி மிக்ஸ் கொஞ்சம் கெட்டியாச்சு. ஸோ நமக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து கூட நம்ம வந்து அந்த ஷேப் ஹோல்ட் பண்ணுற பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். சாம்பிராணி பண்ணுறதுக்கு டூல்ஸ் எதுவும் தேவையில்லை. நான் வந்து கையில் தான் அழகாக உருட்டி பண்ணிட்டேன். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணலாம், இல்லைனா வந்து கோன் ஷேப்பில் பண்ணலாம். ரெண்டையுமே நான் கையில் தான் பண்ணியிருக்கேன், டூல்ஸ் யூஸ் பண்ணாமல். ஸோ அதை பாருங்கள். கொஞ்சம் போல் கையில் சாம்பிராணி எடுத்துகிட்டு அதை வந்து 4 பக்கமும் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே வச்சா நிற்கணும் இல்லையா, ஸோ ஃப்ளாட்டாக இருந்தால் தானே நிற்கும். அதுக்காக கையில் வச்சு நம்ம லைட்டாகவே தட்டி கொடுத்தோம், ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஷேப்புக்கு வந்து சாம்பிராணி ரெடி ஆகிடும். நான் வந்து 4 பக்கமும் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீட்டமாக வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பிடிச்சது அப்படின்னா நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கோங்க, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கூட பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், புதுசாக ட்ரை பண்ணுறவங்க நிறைய போட்டு வந்து பண்ணாமல் கம்மி குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க.
அடுத்ததா நான் கோன் ஷேப்ல தூப் ஸ்டிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இதையும் நான் கையால தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போல சாம்பிராணி மிக்ஸ் எடுத்துட்டு நம்ம கையிலேயே கோன் ஷேப்ல வச்சு நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து லைட்டா பிரஸ் பண்ணோம் ஜென்ட்லா அப்படின்னாலே போதும். சூப்பரா கோன் ஷேப்லயே வந்து சாம்பிராணி ரெடி ஆயிடும். பாட்டம் வந்து நமக்கு ஃபிளாட்டா கிடைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒண்ணு நம்ம வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு தட்டிக்கலாம். ஒரு பிளேட்லேயோ இல்லை சாம்பிராணி மிக்ஸ் இருக்க அந்த பவுல்லையோ கூட தட்டினோம் அப்படின்னா பாட்டம் ஃப்ளாட்டாக வந்துடும். நான் வந்து என்னுடைய கையில் இருக்கிற ஒழுங்கையில் யூஸ் பண்ணியே நான் வந்து தட்டினேன். இந்த மாதிரி கோன் ஷேப்பில் அழகழகாக வந்து எனக்கு சாம்பிராணி கிடைச்சிது. அவ்வளோதான், இப்போ நான் சூப்பராக ரெண்டு ஷேப்பில் சாம்பிராணி வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து நல்லா சன்ட்ராய் பண்ணணும் ரெண்டு நாளைக்கு. நான் சாம்பிராணி பண்ண நேரம் எங்கள் வீட்டுக்கிட்ட செம்ம மழை. இப்போ தான் வந்து மழை கொஞ்சம் நின்றுருக்கு. சரி, நம்ம பால்கனிலே வச்சிடலாம், நாளைக்கு மார்னிங் சன் வந்ததுக்கப்புறமா எடுத்து டெரஸில் வச்சிடலாம் அப்படின்னு பால்கனிலே வச்சிட்டேன். அடுத்ததான் வந்து நம்ம பூஜை அறையிலையும் நிலைவாசல்லாம் வந்து மாவுக்கோளம் போடுறோம் இல்லையா வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில். அப்போது ஒவ்வொரு டைமும் அரிசி வந்து ஊற வச்சு நமக்கு போடணும். சம்டைம்ஸ் வந்து நம்ம மறந்துடுவோம் நைட்டே வந்து ஊற வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து மாவுக்கோளம் போடுறதுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்காக பச்சரிசி தேவையான அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 6 to 7 hours ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து நல்லா பவுடராக வர்றது மாதிரி அரைச்சி எடுத்து. இது வந்து எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்ன டிப் தான். அதை தான் நான் வீடியோல செஞ்சு காட்டியிருக்கேன். அவங்க நேம் எனக்கு ஞாபகம் இல்ல, சாரி. இப்போ நான் அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சதுனால நல்ல மாவா வந்து அரைப்பட்டுருச்சு. இதை ஒரு ஃப்ளாட்டா இருக்க தட்டுக்கு மாத்திடலாம். தட்டு ஃபுல்லாக வந்து ஊற்ற வேணாம். நீங்கள் இன்கேஸ் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு பிளேட்டாக கூட நம்ம வந்து ஷேர் பண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் அது வந்து சீக்கிரத்தில் காஞ்சிடும். அதுக்கப்புறமா அதில் பபுள்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உடச்சி விட்டுட்டு இதையும் வந்து நான் பால்கனிலேயே காய வச்சு வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி ஹெவியாக இல்லாமல் லைட்டாக வந்து ஒரு கிளாத் வந்து நம்ம வச்சு மூடிட்டோம் அப்படின்னா மேலே வந்து டஸ்ட் எதுவும் படாமல் இருக்கும், சீக்கிரமாகவும் காஞ்சிடும். இப்போ இது நல்லா காயட்டும். நான் வந்து 2 days நல்ல சன் ட்ரை பண்ணேன். இப்படி நல்லா மொறு மொறுன்னு நல்லா காஞ்சிடுச்சு. அதே மாதிரி மாவு கோலத்துக்கும் காய வச்சோம் இல்லையா, அதுவும் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சோடனே அதுவே வந்து இப்படி பேந்து வந்துடும். இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது அப்படியே தண்ணியில் கரைச்சி கோலம் போட்டுற வேண்டியதுதான். இப்போ வாங்க நான் சாம்பிராணி ஏற்றி காட்டுறேன், அது எவ்வளோ சூப்பராக எரியுதுன்னு பார்க்கலாம். நாம் கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் வந்து பயன்படுத்தணும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வாசனை வந்து போகாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப நல்ல வாசனையாக இருந்தது. ஏன்னா நம்ம தசங்க பொடியெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நம்ம கையாலையும் செஞ்சு சாமிக்கு ஏற்றணும் அப்படின்னா அது ஒரு தனி திருப்தி தான். இது ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து எப்போவுமே சாம்பிராணி ஏற்றினா ஒரு விபூதி மாதிரி வந்துடும் இல்லையா, ஃபைனலாக அந்த மாதிரி தான் கிடைச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.